நீலகிரி மாவட்டத்தில் கொரோனாவால் கொய்மலர்கள் விற்பனையாகாததால் விவசாயிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மலர் சாகுபடி செய்த விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் குன்னூர் கோத்தகிரி உதகை உட்பட பல பகுதிகளில் ஆயிரத்திற்கும் அதிகமான குடில்கள் அமைத்து விவசாயிகள் கொய்மலர் சாகுபடியை செய்து வருகின்றனர் இங்கு கார்னேஷன் ஓரியண்டல் லில்லி உள்ளிட்ட பல்வேறு வகையிலான கொய்மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் ஊரடங்கால் மலர்கள் விற்பனை செய்ய முடியவில்லை இதனால் விவசாயிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அரசுக்கு தெரிவித்தும் இதுவரை தங்களுக்கு இழப்பீடு கிடைக்கவில்லை என மலர் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு தளர்வு ஆறுதலாக உள்ளது என தெரிவிக்கும் விவசாயிகள் மாநிலங்களுக்கு இடையே இ பாஸ் இன்றி போக்குவரத்து தொடங்கினால் மட்டுமே தங்கள் தொழிலுக்கு வழிவகை பிறக்கும் என குறிப்பிட்டனர்